Hi friends. So in the video la vandu nama and IAS.academy online test page eppadi vandu nama access pandrathu adha vandu tests la eppadi nama vandu online la nama conduct I mean online la nama vandu practice pannalam abingiradhu. So idhula pathinga appadina ungalku or new browser la neenga vandu IAS.academy அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த ஹோம் பேஜ் போகும். ஸோ அந்த ஹோம் பேஜில் ஸோ நியூ யூசர் ஓகே. ஸோ நியூ யூசர்னால் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் செலக்ட் போர்டு கேட்கும். ஸோ உங்களுக்கு யூபிஎஸ்சி வேணால் யூபிஎஸ்சி செலக்ட் பண்ணிக்கலாம், டிஎன்பிஎஸ்சி வேணால் டிஎன்பிஎஸ்சி செலக்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் வேணும் அப்படின்னாலும் கேன் கிவ் செலக்ட் ஆல் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த கேப்சா கோடை அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். ஸோ ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெல்கம் மெயில் உங்கள் மெயில் ஐடிக்கு வரும். அதே போல் இது டைரெக்டாக உங்களைய உங்கள் அந்த IAS.academy-னுடைய டேஷ்போர்டுக்கு உங்களுக்கு கொண்டு போயிடும். ஸோ வந்து ஆஸ் மென்ஷன்ட் இயர் தேர் இஸ் நோ செலக்டட் கோர்ஸ், ப்ளீஸ் கிளிக் ஆன் தி செலக்ட் கோர்ஸ் பட்டன் டு ஸ்டார்ட். ஸோ இங்கே பிளிங்க் ஆகிட்டு இருக்கிற செலக்ட் கோர்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் டிஎன்பிஎஸ்சி போகிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் எந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் இது வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆக்சஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு சமச்சீர் டெஸ்ட்னா ஆக்சஸ் பண்ண விரும்புகிறேன். ஸோ டைரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களைய இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜுக்கு உங்களைய கொண்டு போயிடும். ஸோ இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது. ஸோ சின்ஸ் நான் வந்து ரெண்டு போர்டும் செலக்ட் பண்ணதுனால எனக்கு டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற டெஸ்ட்ஸும் காமிக்குது, யூபிஎஸ்சியில் இருக்கிற டெஸ்ட்ஸும் இது எனக்கு காமிக்குது ஓகே. ஸோ நான் ரெண்டு எதை வேணால் நான் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேஜ். ஸோ மேலே எல்லா டெஸ்ட்டு இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீன்னு மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ நார்மலாக இது வந்து ஒரு டெஸ்ட்டு. ஸோ அப்போ அந்த டெஸ்ட்டில் டெஸ்ட்டு நேம் என்ன, எவ்வளோ குவஷ்சன்ஸ் இருக்குது, ஸோ டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ, இந்த டெஸ்ட்டுக்கான டியூரேஷன் என்ன, அதே போல் இந்த டெஸ்ட்டில் என்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சிலபஸ்ங்கிறத காமிக்கும். இப்போ அந்த டெஸ்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணணும், நான் ஃப்ரீயாக ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் உடனே ஆட் டு மை டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ மெசேஜ் டெஸ்ட் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ அப்போ அது ஃப்ரீ டெஸ்ட்லேருந்து என்னுடைய டெஸ்ட் பேஜுக்கு கொண்டு வந்துடும். ஸோ இதை வந்து நான் இப்படி ஆட் பண்ணேன். ஸோ இது மாதிரி நீங்கள் எத்தனை டெஸ்ட்டு வேணாலும் உங்களுடைய டெஸ்ட் பேஜுக்கு நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் டு மை டெஸ்ட்டு அப்படின்னா திரும்ப இது வந்து உங்களுடைய மை டெஸ்ட் பேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு டெஸ்ட்டை நான் வந்து சும்மா சாம்பிளாக ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் ஆனால் 125 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஸோ நான் ஸ்டார்ட் நோ ஒரு டெஸ்ட்டை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வரும். அதுக்கப்புறம் கீழே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிச்சுட்டு ஓகே ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் படிச்சுட்டு கீழே இருக்கிற ஸ்டார்ட் டெஸ்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ டெஸ்ட்டு லோட் ஆகும். ஸோ அந்த லோடிங் டைம் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும், டிபெண்ட்ஸ் அப்பான் த பேண்ட்வித்து. ஸோ இப்போ நீங்கள் நல்ல ஒரு பேண்ட்வித் கனெக்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த லோடிங் டைம் கொஞ்சம் சீக்கிரம் ஆகலாம். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோடிங் டைமுக்கு பஃபர்னு பார்த்தீங்கன்னா அபவுட் 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும் ஆகும். ஏன் அப்படின்னா பிகாஸ் அந்த கிராஃபிக்ஸ் கண்டென்ட்டோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டும் லோட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஒரு பேஷண்ட்டாக வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இது கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த லோடிங் டைம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு டெஸ்ட் பேஜு. ஸோ அந்த டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு டெஸ்ட்டான டைட்டில், ஸோ இன்னும் எவ்வளோ நேரம் மிச்சம் இருக்குது, ஸோ க்வெஸ்சன் நம்பர் 1. ஸோ அந்த க்வெஸ்சன் நம்பர் 1க்கு நீங்கள் எவ்வளோ நேரம் செகண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க ஓகே. ஸோ க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, இதில் 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக 125 க்வெஸ்சன்ஸு இங்கேயும் பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இது கிரிட் வியூலையும் பார்க்கலாம், இது நீங்கள் லிஸ்ட் வியூலையும் பார்க்கலாம், அதாவது அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதில் நீங்கள் வந்து எப்படின்னா
ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா சாம்பிளாக ட்ரை பண்ணுறேன், உடனே இதில் வந்து நீங்கள் இது தப்பு அது தப்புன்னு சொல்ல வேணாம். ஸோ இந்த கொஷனுக்கு இப்போ நான் சி ஆன்சர்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா, நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு அடுத்த செகண்ட் கொஷனுக்கு போயிடும். ஸோ அடுத்த கொஷனு சாரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் இதுக்கு முந்தின கொஷின் போகணும் அப்படின்னா, நீங்கள் கொஷின் நம்பர் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு முந்தின கொஷின் போயிடும். இல்லை நீங்கள் ப்ரீவியஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இது ஒன்றுக்கு ப்ரீவியஸ்னு கொடுத்தா போகாது. ஸோ இப்போ டூ, ஸோ ப்ரீவியஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடும். ஸோ இப்போ இந்த கொஷின் ப்ளூவில் ஹைலைட் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் நான் அதை வந்து ஆன்சர் கொடுத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது கிரேல ஹைலைட் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த கொஷினை நான் பார்த்துட்டேன் ஆனால் இன்னும் நான் அதை ஆன்சர் பண்ணலை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ இதில் நீங்கள் வந்து தப்பாக செலக்ட் பண்ணிட்டீங்க, இப்போ இது இதில் ஆன்சர் ஐயோ நான் பிக்கு பதிலாக சி கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை கீழே கிளியர் செலெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா மறைஞ்சிரும். ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு பி கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் கொஷனுக்கு போயிடும். ஸோ அது மாதிரி நீங்கள் ஆன்சர்ஸை கிளிக் பண்ண கிளிக் பண்ண, ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த கொஷின்ஸ்க்கு இப்படி கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் நீங்கள் வந்து பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 125 கொஷின்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ 125 கொஷின்ஸையும் முடிச்சுட்டு நான் இப்போ நீங்கள் வந்து இதில் டைரெக்டாக ஏதாவது ஒரு கொஷனுக்கு போகணும், 36 கொஷின் போகணும் அப்படின்னாலும் இப்படி போகலாம். இல்லை 100th கொஷின் போகணும் அப்படின்னாலும் நீங்கள் டைரெக்டாக அந்த கொஷின் நம்பர் கிளிக் பண்ணிங்கன்னா அது 100th கொஷனுக்கு போயிடும். ஸோ இல்லை நான் வந்து இப்போ பாஸ் பண்ணுறேன், இல்லை இப்போ திடீர்னு எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் கேன் பாஸ் த டெஸ்ட். ஸோ பாஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது வெளியே வந்துடும். ஸோ யுவர் டெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பாஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் ரெசியூம் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ திரும்ப உங்களுக்கு அந்த டெஸ்ட்டு லோட் ஆகும். இந்த லோடிங் டைம் மட்டும், ஏன்னா பிகாஸ் அந்த கிராஃபிக்ஸ் கண்டென்ட்டோடு எல்லாம் சேர்ந்து வர்றதுனால இந்த லோடிங் டைம் மட்டும் கொஞ்சம் பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸுங்க, அவ்வளோதான். அது ஒரு பேஷன்ஸை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டை வந்து ஈஸியாக வீட்டில் இருந்தே நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம், எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த டெக்னிக்கல் கிளிச்சையும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அது பிகாஸ் ஆஃப் தி ஹெவி கிராஃபிக்ஸ் கண்டென்ட்னால இந்த லோடிங் டைம் மட்டும் ஒரு ப்ராப்ளமேட்டிக். நார்மலாக நடக்கிறது தான் ஆன்லைன் டெஸ்ட்டில். ஸோ இப்போ சொன்ன மாதிரியே இப்போ டெஸ்ட்டு வந்து ரெசியூம் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைமில் நீங்கள் வந்து விட்டிங் ஸ்டாப் பாஸ் பண்ணீங்களோ, ஸோ அந்த டைமில் இருந்தால் திரும்ப இங்கே கால்குலேட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ சப்மிட் பண்ண பார்த்துடலாம் கொஷின்ஸு. ஸோ நான் சும்மா சாம்பிளாக உங்களுக்கு காமிக்கிறதுனால சும்மா நான் ரேண்டமாக செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 8th கொஷின் சும்மா அப்படியே ரேண்டமாக அடிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு 20 கொஷின்ஸ் வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு 21வது கொஷின் வந்து நான் வந்து இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன், ஆனால் இருந்தாலும் சரி நான் திரும்ப அதை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா, எனக்கு டவுட்ஃபுல் அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஸ்டார்னுங்கிற சிம்பிள் காமிக்கும். ஸோ ஃபைனலாக நான் வந்து 125 கொஷின்ஸை நான் இது பார்த்துட்டேன் அப்படின்னா, இப்போ நான் ரிவ்யூ பண்ணுறத இப்போ நான் அந்த டவுட்ஃபுல் எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த டவுட்ஃபுல் வந்து போயிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வேண்டாம் இருந்தாலும் எனக்கு தெரியல அப்படின்னாலும் நான் கிளியர் செலெக்ஷன் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நான் 20 கொஷின்ஸ்க்கு மட்டும்தான் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கொஷின்ஸை வந்து சப்மிட் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட்டை வந்து நான் சப்மிட் பண்ணுறேன். ஸோ சொல்லுது நம்பர் ஆஃப் அன்அட்டம்ப்டட் கொஷின்ஸ் 105. ஸோ நான் 20 கொஷின் தான் அட்டன் பண்ணியிருக்கேன், டோட்டல் கொஷின்ஸ் 125. ஸோ நம்பர் ஆஃப் அன்அட்டன் கொஷின்ஸ் 105 காமிக்கும். இல்லை ஓகே இருந்தாலும் ஓகேன்னா நீங்கள் எஸ் கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டா, ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த இதை காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க. ஸோ அவுட் ஆஃப் 187.5 மார்க்ஸுக்கு நீங்கள் 4.5 தான் வாங்கியிருக்கீங்க. 20 கொஷின் அட்டன் பண்ணியிருக்கீங்க. அந்த 20 கொஷனில் உங்களுக்கு வந்து கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஷின் தான் கரெக்டு, 3 தான் கரெக்டு. ஸோ அவுட் ஆஃப் 20 ஒன்லி 3 கொஷின்ஸ் கரெக்டு. ஸோ உங்களோட அக்யூரசி பர்சன்டேஜ் வந்து ஜஸ்ட்டு 3% தான்.
ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் போகணும் அப்படின்னா நீங்கள் இங்கே சொல்யூஷன்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் டேக் யூ டு தி சொல்யூஷன்ஸ். அதே போல் ஓவரால் ரேங்க் என்ன, கம்யூனல் ரேங்க் என்ன. ஸோ இப்போ இப்போ வரைக்கும் உங்களுடைய ஓவரால் ரேங்க் வந்து 15, அதில் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 12, நீங்கள் வந்து 12 வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ கம்யூனல் கேட்டகரி அப்படிங்கிறத நீங்கள் ப்ரொஃபைலில் போய் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா மை ப்ரொஃபைல் வரும். ஸோ இதில் போய் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதான், ஸோ இப்போ நான் அட்டன் பண்ணதில் எதெல்லாம் க்ரீன் காமிக்குதோ அதெல்லாம் நான் அட்டன் பண்ணது கரெக்டு, எதெல்லாம் ரெட்டு அப்படின்னா நான் கொடுத்த ஆன்சர் எல்லாமே தப்பு. ஸோ க்வெஸ்சன் இது, ஸோ இந்தியாவின் 40வது தலைமை நீதிபதி யார்? ஸோ பி சதாசிவம். பட் நான் கொடுத்த ஆன்சர் வந்து ஆரம் லோதா. ஸோ கீழே வந்து சொல்யூஷனும் வரும், அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் பெரிய ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா ஜஸ்டிஃபிகேஷனும் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதே போல் செகண்ட் க்வெஸ்சனுக்கு நான் கொடுத்த நான் ஆன்சர் பண்ணது டி, பட் ஆக்சுவல் கரெக்ட் வந்து ஏ. ஓகேவா? ஸோ இதே போல் உங்களுக்கு ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும். ஸோ இப்போ கரெக்டு அப்படின்னா, ஸோ யுவர் ஆன்சர் இஸ் கரெக்டு, ஸோ நம்ம கொடுத்தது கரெக்டு அப்படின்னு காமிக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் திரும்ப அனாலிசிஸ் அப்படின்னா இந்த இதுக்கு முன்னாடி இருந்த பேஜ், அந்த பை சார்ட்லாம் போட்டிருந்த பேஜ். ஸோ இஃப் யூ வாண்ட், ஸோ இந்த மொத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் நம்ம எடுத்துக்கிட்ட டைம்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 4 minutes 17 seconds. அதே போல் ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கு நான் எடுத்துக்கிட்ட டைமையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ தேர்ட் க்வெஸ்சனுக்கு நான் ஜஸ்ட்டு 2 seconds தான் எடுத்திருக்கேன், வேறு ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு கிட்டத்தட்ட 1 minute எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து நம்ம கிளிக் பண்ணதுனால இங்கே 1 second காமிக்கிது. ஓகேங்களா? ஸோ இப்போ பேக் டு டேஷ்போர்டு. ஸோ உங்களுடைய டேஷ்போர்டு வந்துடும். ஸோ அதில் இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் வரும். ஓகே, ஸோ வந்து நீங்கள் என்ன டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த போர்டில் இந்த கிளாசிஃபிகேஷனில் மொத்தம் 3 tests இருக்குது, பட் இப்போ நீங்கள் அதில் அட்டன் பண்ணது 1 தான். இன்னும் பேலன்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப டேக் டெஸ்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு உள்ளே போகும், இல்லை திரும்ப நீங்கள் பேக் செலக்ட் கோர்ஸ் பண்ணி நீங்கள் வந்து திரும்ப எதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் இட் வில் டேக் யூ டு த ஃப்ரீ டெஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மந்த்லி ஒரு 10 to 15 tests வந்து நம்ம ஃப்ரீயாக இங்கே கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அதே போல் ப்ரீமியம் டெஸ்ட்டு. ஸோ ப்ரீமியம் டெஸ்ட்டு அப்படின்னா இது வந்து நீங்கள் பே பண்ணி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ சமச்சீர் டெஸ்ட்டு பேக் இருக்குது. ஸோ சமச்சீர் டெஸ்ட்டு பேக்கில் ஸோ இதில் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டெஸ்ட்ஸ் இருக்குது? ஓகே, ஸோ இது வந்து ஷெடியூல்னால் நார்மலாக இப்போ ஒரு டெஸ்ட் சீரீஸ் போடுறோன்னு வைங்களேன். இப்போ ஷெடியூலுங்கிறபோது உங்களுக்கு இதில் ஒரு லிங்க் வந்துடும். அப்போ நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு PDF ஓப்பன் ஆகி என்னென்ன டெஸ்ட் இருக்குது, எந்தெந்த டேட்டில் அந்த டெஸ்ட்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இங்கே வந்து காமிக்கும். சின்ஸ் இது வந்து எல்லாமே டோட்டலாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால இங்கே நாங்கள் ஷெடியூல் போடலை. ஸோ இதில் என்னென்ன இன்க்ளூடட் இருக்குது இந்த டெஸ்ட்டில், இந்த சமச்சீர் டெஸ்ட் பேக்கில் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 6th சோஷியல் சயின்ஸ்லேருந்து 10th சோஷியல் சயின்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் டியூரேஷன், நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் எவ்வளோ, டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை டெஸ்ட்டு வருது. ஸோ இந்த பேக்குக்கான காஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ இட் இஸ் அபவுட் 199. ஸோ வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வேலிடிட்டி. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்லி ஹாவ் டு பே. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதில் பில்லிங் அட்ரஸ் வந்து ஸோ பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் டேக் யூ டு செக்யூர் சிசி அவென்யூ வெப்சைட்டுக்கு போயிடும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் போயிட்டு நீங்கள் எதர் எந்த மோடில் வேணாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் யூ ஹவ் டன் த பேமெண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம், ஸோ இப்போ வந்து நான் செலக்டட் பேக்கேஜ் அப்படின்னா நான் பேமெண்ட் பண்ண பேக்கேஜ்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் ரெண்டு இதுமே பேமெண்ட் எடுத்திருக்கேன், ஒன்று குரூப் 1 prelims எடுத்திருக்கேன், இன்னொன்று வந்து சமச்சீர் டெஸ்ட் பேக்கும் எடுத்திருக்கேன்.
ஸோ இதில் சமச்சீர் டெஸ்ட் பேக்கில் 11 டெஸ்ட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரியே இப்போ இந்த இது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வியூ, ஸோ வியூ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஸோ 6th சோஷியல் சயின்ஸ், 7th எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் ஆட் டு மை டெஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இது வந்து மை டெஸ்ட், என்னுடைய மை டெஸ்ட்டில் வந்து வந்து நான் பே பண்ணது வந்துடுச்சு. ஸோ இப்போ திரும்ப நீங்கள் ஸ்டார்ட் நவ் கொடுத்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் இந்த டெஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் ஸோ திரும்ப நீங்கள் வந்துட்டு ப்ரீமியம் வந்துட்டு, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்னு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டெஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்து 7th டெஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மொத்தமாக எல்லாத்தையும் நீங்கள் இப்போவே ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இட்ஸ் யுவர் விஷ். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் உங்கள் ஃபீட்பேக் இருந்ததுன்னா சொல்லுங்கள். தேங்க்யூ.